பாலை ஒன்றியம் திருவேங்கடநாதபுரம் குன்னத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட 8வது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராஜாராம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன், தங்கபாண்டியன், கனகராஜ், பரமசிவ ஐயப்பன், போர்வெல் கணேசன், தேர்தல் பொறுப்பாளர் பொன்னையா பாண்டியன் ஆகியோர் குன்னத்தூர் பாடகசாலை பகுதியில் வீடு வீடாக சென்று தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் பல்வேறு நலத்திட்டங்களை எடுத்துரைத்து ராஜாராம் அவர்களுக்கு வாக்களிக்குமாறு இருக்கரம் கூப்பி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர். வாக்கு சேகரிக்கும் போது அவருடன் ஆறுமுகம், ஆவடையப்பன், சந்திரசேகர், மீனாட்சிராஜன், தங்கபாண்டி, பெரியசாமி, சிவக்குமார், காந்திராஜ், பட்டிமேடு முருகன், செல்வம், முருகேசன், காளி, பாண்டி, இசுக்கியப்பன், ராஜா, செல்வம், பரமசிவம், ஜோதிமுருகன், சேகர், தமிழ் வாசகன், சுடலைமணி, பாலமுருகன், பரமசிவன் மற்றும் குமரி மேற்கு மாவட்ட ஜே சி சுதாகர் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களின் ஆணைக்கு இணங்க பாளையங்கோட்டை ஊராட்சி 8வது வார்டு கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளனாகிய நான் ராஜாராம் ஆகிய நான் இந்த திருவேங்கடாபுரம் குன்னத்தூர் தொகுதி மக்களுக்கு நான் வாக்கு கேட்டு செல்லும் போது மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என்று உறுதி கூறுகிறேன். அதுவும் நான் செல்லும் இடங்களெல்லாம் சாலைகள், தடுப்புச் சுவர், விளையாட்டுத் திடல், சமுதாய நலக்கூடம் மற்றும் கல்வி மேம்பாட்டு திட்டம் இது எல்லாமே வந்து செய்து தருவேன் என்று உறுதி கூறுகிறேன். எனக்கு வாய்ப்பளித்த மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பா அண்ணாச்சி அவர்களுக்கும் ஒன்றிய செயலாளர் கே எஸ் தங்கபாண்டியன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சீமலம் நான் செல்லும் இடங்களெல்லாம் மக்கள் நல்ல வரவேற்பை தருகிறார்கள். இதேபோல் என்றும் வந்து எனக்கு ஆதரவு தரும்படி மக்களிடம் நான் வாக்குறுதி அளித்து வருகிறேன். தளபதி அவர்களின் இந்த பஸ்ஸு ஃப்ரீ, மற்றபடி இந்த 4000 ரூபா திட்டம், இதெல்லாம் வந்து மக்களிடம் வந்து நல்லா சென்றடைஞ்சிருக்குது. இதே மாதிரி சிறப்பான ஆட்சியை பெறுவார் என்ற நம்பிக்கையில் மக்கள் எனக்கு அமோக ஆதரவுடன் என்னை வெற்றி பெற செய்ய என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது.